லட்சம் கோடி சிவபெருமான புசுண்டம்னா ஒளி அருட்பெருஞ்சோதி, அங்கெங்கும் காணாத மாபெரும் ஒரு சக்தி தான் அருட்பெருஞ்சோதி. அந்த அருட்பெருஞ்சோதி அவதாரம் தான் காகபூஷணர். அவர் வாழக்கூடிய மலைதான் இந்த பிரம்மரிஷி. அதாவது தலையத்தையே மாற்றக்கூடிய இடம் இந்த இடம். இங்க வரவங்க சும்மா ஏதோ கை வீசிட்டு பிரம்மரிஷி மலைக்கு வராங்க, நேராக மலைக்கு மேலே போறீங்க. இங்க யாரையும் ஒன்றும் கேட்கறது இல்லை. இந்த மலைக்கு பாவல் வந்து இந்த கருப்பண்ண சுவாமி இருக்காரு. இங்க கருப்பண்ண சுவாமி வந்து சுத்த சைவம், ஆடு வெட்டது கோழி வெட்டது இதெல்லாம் செய்யக்கூடாது. அவங்களுக்கு பலி இன்னும்னா நீங்க வந்து எலுமிச்சம்பழத்தை பலியிடலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை பலியிட்டா ஆடை வெட்டுறது சமம். அதுக்காக நம்ம ஆடை வெட்டக்கூடாது. நீங்க ஆடை வெட்டினா உங்க வீட்டில் வந்து ஒரு பெண் வந்து பிறக்கும், நல்லா படிக்கும், காதல் பண்ணி உங்களுக்கு வந்து ஓடி போகும். யாராவது அதே மாதிரி மாடை வெட்டக்கூடாது. ஒரு யானையை வெட்டினா ஒரு பூசணிக்காவை வெட்டுறது சமம். அது கூட நம்ம பூசணிக்காவை வெட்டுறதோட ஒரு சாம்பார் சாதம் பூசணிக்காய் வெட்டி நீங்கள் சாம்பாரில் போட்டிங்கன்னா அது இன்னும் பெரிய விஷயம். ஏன்னா சொல்கிறார் வள்ளல் பெருமான், இந்த மாதிரி யாகம் வந்து ஒரு ஜோதியுடைய வழிபா, அந்த வைப்ரேஷன் எல்லா சுத்தர்லையும் கூப்பிட்றதுக்காக ஒரு அக்னி ஹோமமாக அருட்பெருஞ்சோதி ஆண்டோடைய கருணையால் அவங்க கூப்பிடுறது. அக்னி தேவனுடைய மனைவி பேர் சுவாகா தேவி. அதனால எல்லா சுத்தரும் கூப்பிடும் போது நம்ம சுவாகா சுவாகா நம்ம சொல்கிறோம். உடனே நமக்கு பலன் கிடைக்கும், உடனே நமக்கு பாக்கியம் கிடைக்கும்னா. நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் கோயிலெலாம் சுற்றி இருந்தோம். பழனி மலைக்கு போனோம், திருப்பதி மலைக்கு போனோம், ஐயப்ப மலைக்கு போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம். கூட்டம் தான் கூடுது. அருள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அருள் கிடையாது. ஏன்னா எங்கே கூட்டம் கொடுத்தா அங்கே அருள் கிடையாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே கூட்டம் கூடுறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா இங்கே கூட முடியாது, நிறைய விளம்பரம் இருக்குது. நீங்கள் யூடியூப்பை பார்க்குறீங்க, நிறைய மக்கள் வெளிநாட்டு மக்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் எப்படி தர்மம் செய்யுது என்ன செய்யுது தெரியல. நீங்கள் எனக்கு பணம் அனுப்புங்க, அதை அனுப்புங்க சரி. உங்கள் காசை வச்சு நான் என்ன பண்ண முடியும்? ஒரு மேஜிக் பண்ணால் 1000 கோடியை தந்து கொட்ட போகிறான். இந்த காகிதம் வச்சு என்ன பண்ண முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ரூபாய் நோட்லேயும் காந்தி இருக்காது. இங்கே இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வெளிநாட்டை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆகையால் மிக வெளிநாட்டில் வாழ்கின்ற எத்தனையோ இலங்கை தமிழர்கள் வந்து போகிறாங்க. அந்த அன்பு உள்ளங்கள் இங்கே வந்து போகிறாங்க. நிறைய மிகன்கள் வராங்க. சுத்தரில் வணங்குற உள்ளங்கள்லாம் வராங்க. சிவடியாரெல்லாம் வராங்க. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வணங்கும். ஏன்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தோன்றக்கூடிய மலை. இங்கே தினந்தோறும் அந்த மலை மேலே ஜோதி வந்து நாயத்தில் வள்ளல் குருமான் என்றைக்கு இங்கே வந்தாரோ, இங்கே வந்ததுலேருந்து 15 வருஷமாக அவர் தான் அவர் தலைமையில் இங்கே ஜோதி எரியுது. ஏன்னா எல்லா இடத்துலையும் கார்த்திகை தீபத்தை அன்றைக்கி தான் மலையில் ஜோதி ஏற்றுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே தினந்தோறும் மலையில் ஜோதி எரியுது. ஜோதி தரிசனம் பாப விமோச்சனம். நீங்கள் வரீங்களா? பியூர் நல்ல எண்ணெய், கலப்படை வாங்காதீங்க. பேக்கெட்டில் எண்ணெய் வாங்கிட்டு வரீங்க, கண்டிப்பாக இந்த நெய்லாம் பேக்கெட்டில் வாங்கிட்டு வரீங்க. வாங்க, ஒரு 48 நாளைக்கு ஜோதி போடுங்க. வரும்போது 108 மூலிகை, அதுவும் ஏமாத்துறான். எங்களை கேளுங்க, இங்கே இருக்கிறவங்க நம்பரில் ஃபோன் பண்ணி கேளுங்க. அன்னதானத்துக்கு அரிசி மூட்டை கொண்டாங்க, தர்மம் செய்யுங்க. குறைஞ்சது 100,000 பேருக்கு நம்ம தர்மம் செஞ்சோம்னா இந்த பெருவி பெருங்கால நம்ம நீந்தலாம். அப்போ 100,000 பேருக்கு தர்மம்னா எப்படி செய்ய முடியும் சொல்லுங்க? நம்ம சொந்த சம்பா பணம் வச்சா, அப்பா அம்மா சேர்த்து வச்சு பங்களாவை விற்றா கிடையாது. ஏன்னா இப்போ வரக்கூடிய காலம் கடுமையான காலம். அப்பா அதை மழை இல்லை. எந்த நேரம் பூகம் வரும்னு சொல்ல முடியாது. எந்த நேரம் கடல் கொந்தளிக்க போகுதுன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் எழுதி வச்சிருக்குது. ஆனால் நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி நம்ம சொன்னோம்னா மற்றவங்களுக்கு பயம் வரா மாதிரி நம்ம சொன்னோம்னு வச்சுக்கலாம். நம்ம இதயம் வந்து டேமேஜ் ஆகும். ஏன்னா உண்மைதானே எடுத்து வைத்தால் அந்த ரங்கம் நிசம் கொள்ளார், நிசம் கொள்ளார் தானேன்னு சிவபெருமானுக்கே காகபூஷணர் சொல்றாரு. நீங்க எல்லாரும் இங்க வாங்க, பிரம்மரிஷி மலைக்கு வாங்க. இந்த மடம், இந்த இடம் வந்து அன்னை சித்திரை தான். அப்படிலாம் கிடையாது. நான் இங்க ஒரு வேலைக்காரன், இங்க ஒரு கூலிக்காரன். இங்க இருக்கிற பைரவர், நம்ம நாயின்னு சொல்ற பைரவர்கள் இருக்கக்கூடிய வல்லம் கூட எனக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து சித்தர்களை பார்த்து 11:00 4 மணிக்குள்ளதான் சித்தர்களை பார்க்க முடியும். வந்து இங்க தங்கணும். இங்க தங்கி, ஏன்னா இங்க பாத்ரூம் எல்லாம் கட்டுறதுக்கு எல்லாம் வசதி கிடையாது. கட்டக்கூடாது, வசதி இருக்கு. யாரோ ஒருத்தனை கட்ட பணம் யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? கொள்ளடிக்கிறவங்கள தான் பணம் இருக்கு.
ஏன்னா இது வந்து தொப்புள் கொடி மாதிரி ஆன்மீகத்துக்கு இந்த பிரம்மச்சியம் வந்து ஒரு தொப்புள் கொடி. இந்த மலையில வந்து அருட்பெருந்தோடைய ஆண்டவர் கொங்கனுடைய காலம் 120 வருஷம், கொங்கனுடைய ஞான சித்தனுடைய காலம் வருது. அப்ப 120 வருஷம் வள்ளல் பெருமானும் கொங்கனோட சேர்ந்து இந்த மலையில வந்து தர்மசாலையை ஏற்படுத்த போறாங்க. நம்ம இங்க ஒரு வாட்ச்மேன் ஆகையால காலையில இந்த உலகத்தை ஆளக்கூடிய, ஏன்னா இந்த சித்தர்களை பூமிக்கு வந்தாதான் அசிங்கமான அரசியல் எல்லாம் ஒழிக்கப்படும். வரக்கூடிய காலத்துல எந்த கொய்யும் வானத்துல பறக்கக்கூடாது. யாரு மக்களை பாதுகாக்க முடியும்? யார்கிட்ட பணம் இல்லையோ, யாரு வந்து தனக்குன்னு வாழாம பிறருக்குன்னு பாடுபடுறானோ அந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போடுங்க. சுவிஸ் பேங்க்ல 50,000 கோடி, 20,000 கோடி, 10,000 கோடி வச்சு மீண்டும் போய் அவங்ககிட்ட அந்த காசை வாங்கி அவங்க பேசுற ஜாலக வார்த்தையில நம்பி நீங்க ஓட்டு போட்டுறாதீங்க. அப்படி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு இருதயம் ஓட்டையாகிடும், தர்மம் நிற்காது. ஏன்னா இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஓட்டு போட்டு தான் வானமண்டலமே ஓட்டையாகி போச்சு. வானத்தில் இருக்கிற ஒவ்வொரு ரேக்கெட்டும் கீழே விழுதுன்னு சொல்கிறாங்க. 16 வருஷம் கரண்ட்டு கிடையாதுன்றாங்க. என்ன பண்ண போகிறோம்? அதனால சித்தர்களை வணங்குங்க. இந்த 210 சித்தர்களை பிள்ளைகள் தான் உலகத்தில் மனிதர்ல மனிதர்கள் 1 கோடி பேரும். அந்த 1 கோடி பேரும் வந்து சேரக்கூடிய இடம் தான் இந்த இடம். அதையால் காலையில் 6 மணிக்கு சித்தர்களையாகும், மாலையில் 6 மணிக்கு சித்தர்களையாகும். 3 நாளையும் பண்ணணும். இது வந்து அவங்கவுங்க நீங்கள் வந்து பண்ணு சொன்னேன். ஒரு யாகத்துக்கு 20,000 கொடுங்க, ஒரு யாகத்துக்கு 50,000 கொடுங்க, காசு கட்டி இங்கே பண்ண முடியும். நீங்களே வரணும், நீங்களே யாக சாமான் இங்கே இது எல்லாமே பெரம்பலூர்லேயே கிடைக்கும். நீங்கள் வந்து வெளியூர்லேருந்து வரும்போது அன்னதானத்துக்கு நீங்களே வாங்கிட்டு வரணும். இங்கே வரும்போது எப்படின்னா மேலதானத்தோடு வரணும்டா. ஏன்னா காகபூஷன் இல்லையா, உலக தந்தை இல்லையா, அருள்கடாட்சம் வாய்ந்தவர் இல்லையா, எல்லா ரிஷி முனி சுத்தர் அத்தனை பேரும் டெய்லி வந்து காகபூஷன் பார்ப்பாங்க. ஏன்னா உலகத்தினுடைய பேரொழி அவரு தான், அவர் கொடுத்தாதான் அருள்கடாட்சம். அவருடைய சக்தியை கேட்டு தான் பூமாதேவி வந்து, ஏன்னா நெருப்பில் ஒரு மிகப்பெரிய மனம் இருக்கும். அது எப்பன்னா என்ன கேட்காதீங்கன்னா தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாது. அந்த நெருப்பு மலையில் நம்ம அடிபடாமல் இருக்கணும் அப்படின்னா எலி உருவாக்கி 1 கோடி மனித வித்துக்கு இங்கே இருக்கிற பூமாதேவி கொகையில் வந்து காகபூஷன் வந்து மறைச்சி வைக்கிறாங்க. அந்த காலம் வந்து வருது. அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவிக்கப்படும். அப்போ தானாக நீங்கள் வருவீங்க. இப்போத்திலிருந்தே நீங்கள் வந்து சித்தரில் வந்து உங்கள் மனசில் நினைங்க. அப்போ அருட்பெருஞ்சோதி அவனுடைய அருட்காட்சியம் உங்களுக்கு தானாக கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த யாகத்தை பாருங்கள். நீங்களும் இந்த யாகத்தை பார்க்குற அத்தனை பேரும் நீங்கள் வந்து உட்காந்து இடத்துலேருந்தே இதை வந்து நீங்கள் அந்த சித்தருடைய மந்திரத்தை சொல்லுங்கள். வரும்போது அவங்ககிட்ட தகவல் கொடுத்துட்டு வாங்க.